இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 7:7-25 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதன் பிறகு அதை குறித்து நாம் தியானிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, என்னில் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பவுல் இந்த வசனங்களில் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் எதற்காய் கொடுக்கப்பட்டது? அதன் மூலமாய் என்ன நான் தெரிந்து கொண்டேன்? என் சரீரத்தில் என்ன வாசமாய் இருக்கிறது? நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு 24 வசனத்தில் சொல்கிறார், என்னை யார் விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் உதவிக்காக தனக்கு ஒரு உதவி தேவை என்பதை அவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை அவர் அந்த இடத்திலே தெல்ல தெளிவாக 25 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், நல்லதுதான், அது நீதியாயும் இருக்கிறது, அது நன்மையாயும் இருக்கிறது, அது ஆவிக்குரியதாகவும் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவம் இன்னதென்று பவுல் சொல்லுகிறார், பாவம் இன்னதென்று நான் அறிந்து கொண்டேன். எனக்குள் அந்த பாவம் கற்பனையிலே சமயம் பெற்று என்னை அது வஞ்சித்தது.
எனக்குள் அது சகலவித இச்சைகளையும் நடப்பித்தது, அது என்னை கொன்றது என்று சொல்லி பவுல் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறேன், மாம்சத்துக்குரியவனாக நான் இருக்கிறேன். எப்படியெனில் எனக்கு எது சம்மதம் இல்லையோ அதையே நான் செய்கிறேன், நான் எதை வெறுக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன், நான் விரும்புவதை செய்யாமல் நான் விரும்பாததை நான் செய்கிறேன். அதனால் எனக்கு தெரிகிறது நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை, எனக்குள் வாசமாயிருக்கிற அந்த பாவம் அப்படி செய்கிறது. ஏனென்றால் என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமா இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்யணும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், தீமை உண்டென்ற ஒரு பிரமாணம் எனக்குள் இருப்பதை நான் காண்கிறேன். அது எனக்குள் இருக்கிற உள்ளான மனுஷன், அந்த ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களில் பிரியமாயிருக்கிறான். ஆனால் என் மனதின் அந்த பிரமாணத்திற்கு விரோதமாக என்னுடைய அவயங்களில் வேறொரு பிரமாணம் கிரியை செய்வதை நான் காண்கிறேன். அது என்னுடைய அவயங்களில் அந்த பாவ அவயங்களில் உண்டாயிருக்கிற அந்த பாவ பிரமாணத்திற்கு என்னை அது சிறையாக்கி விடுகிறது. நான் அரெஸ்ட் பண்ணப்படுகிறேன், நான் அந்த ஜெயிலுக்குள்ளாக தள்ளப்படுகிறேன், அந்த பாவம் என்ற அந்த ஜெயிலுக்குள்ளாக நான் தள்ளப்படுகிறேன். என்னை யார் விடுதலை செய்வார்? நான் சிறையாக்கப்பட்டிருக்கிறேன், என்னை யார் விடுதலை செய்வார்? இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் வெளியே கொண்டு வருவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எனக்குள் பாவம் வாசம் செய்கிறது. அந்த பாவத்தை என்னுடைய சுய சக்தியினாலோ என்னுடைய சொந்த முயற்சியினாலோ நான் வெளியே இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர முடியாது. இந்த பாவம் வேண்டாம், இந்த பாவத்தை நான் வெறுத்தாலும் கூட என்னை இதிலிருந்து யார் விடுதலை செய்வார்? நிர்பந்தமான மனுஷன் நான், நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை என்னால் செய்ய முடியவில்லை, நான் செய்யக்கூடாது என்று நினைப்பதையே என்னுடைய சரீரம் செய்கிறது. என்னை யார் விடுதலை செய்வார் என்று சொல்லி இந்த இடத்திலே அவர் தன்னை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்மை விடுதலை செய்கிறவர் என்று சொல்லி 25வது வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது, அது நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது, அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து நம்மை அது வெளியே கொண்டு வருகிறது. இப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் இப்படித்தான் நடக்கிறது. பவுல் அதை சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நம் எல்லாருக்குள்ளும் இதேதான் கிரியை செய்கிறது. ஆவிக்குரிய மனிதனும் சரீர மனிதனும் போராடுகிறான். நம்மை விடுதலை ஆக்குகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிதாவாகிய தேவன் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்காக கொடுத்தார். இந்த இரத்தத்தின் மூலமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் நீதி, தேவனுடைய நீதியினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுள்ளோம். இந்த பாவ வழியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவ வழிக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் ஜீவனுக்குள்ளாக வருகிறோம். ஜீவனை தருகிறவர், ஜீவனின் அதிபதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டு படுகிறோம். நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ, இருதயத்தில் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்பதை விசுவாசிக்கிறவர்கள் யாரெல்லாம் தன் பாவங்களை அறிக்கையிட்டு தன் இருதயத்திலே விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த பாவத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். அந்த ஜெயில் எது அவர்களை அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறதோ அதற்குள்ளாக இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிற தேவனுடைய வல்லமையைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான் பாவம் கிரியை செய்தது. நாமும் இப்படித்தான் இருந்தோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கிறதால் நம்முடைய வாழ்வில் ஜீவன் ஆளுகை செய்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கிறிஸ்துவினுடைய நீதியினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுள்ளார்கள். தேவனுடைய நீதி அங்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிருபை வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 25வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் அந்த கடைசியிலே அவர் சொல்லி இருக்கிறார், என் மனதினாலே நான் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும்
மாம்சத்தினாலே நான் பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இரண்டு எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை நேசித்து ஒருவனை பகைப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இரண்டு எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. நம் மாம்சத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நம் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும். நம் புது சிருஷ்டியாய் ஆக வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உம்முடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே நீர் எப்படி விரும்புகிறீரோ நான் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை அந்த ஜீவ வழிக்குள்ளாக நடத்துகிறார். அந்த ஜீவ யாத்திரையிலே நடத்துகிறார். ஜீவன் ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஜீவ அப்பத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். ஜீவ ஊற்று நமக்குள்ளாக கிரிய செய்வதை நாம் பார்க்கிறோம். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம். அந்த நதி போகிற இடமெல்லாம் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கிரிய செய்கிறது, சுகம் உண்டாகிறது. தேவ கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இப்படிப்பட்ட இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் போது, தேவ பயத்தோடு நாம் வாழும்போது நிச்சயமாக அவர் நம்மை நடத்துவார். அவரே நல்ல மேய்ப்பர். அவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம் நம்மை. அவர் நம்மை நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை விடுவிக்கிறவர் நீர்தான். உம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. அந்த கிருபையினால் தான் நாங்கள் நிலை நிற்கிறோம். அந்த கிருபையை நாங்கள் போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். ஹாலலூயா. உம்முடைய பலத்த கரத்துக்குள் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இந்த இருளான இந்த உலகத்தில் ஒளியாக வந்தீரையா. உம்முடைய ஒளியை எங்கள் மீதாக உதிக்க செய்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனமாகிய ஒளி இயேசு கிறிஸ்து, நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறீர். ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறீர். எங்களை நடத்துகிறீர். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய ஜீவ வழிக்குள்ளாக எங்களை விடுதலை செய்கிறவர். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து தகப்பனே இந்த ஜீவ வழிக்குள்ளா எங்களை நடத்துகிறவர் நீர்தான் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூல ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. ஆமேன்.